வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து 42 சைஸ் ப்ளவுஸ், 42 அளவுக்கான ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து 32லேருந்து 32, 34, 36, 38ன்னு சொல்லி 40 வரைக்கும் ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு முழு வீடியோவே நம்ம போட்டிருப்போம். இப்போ 42 ப்ளவுஸ் இந்த பெரிய சைஸ்லாம் வரும்போது வந்து சைடில் வரக்கூடிய ஆம்கோலில் வரக்கூடியது ரிங்கிள்ஸு நிறையா வந்து ஷோல்டர் கம்ப்ளைண்ட்டு, கழுத்து இறங்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்டுகள்லாம் இல்லாமல் பெரிய சைஸாக ஆகும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வருது? அப்போ முதல் ஒரு ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணும்போதே அந்த ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஆரம்பமாயிடுது. அப்போ அந்த பேக் கட் பண்ணும் பொழுது என்ன கம்ப்ளைண்ட்டை வந்து எல்லோரும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த கட்டிங் பார்க்க போகிறோம். இரண்டு விதமான பேக்கையுமே நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம். எல்லோரும் ஒரு சராசரியாக எப்படி பேக் தட்டு வந்து கட் பண்ணுறாங்க, அப்போ அதை எப்படி கட் பண்ணிற சரியான வழிமுறையில் எப்படி கட் பண்ணணும், அப்போ இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் அங்கே என்ன நிகழுது, அந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்து ஆரம்பமாகுது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தோடு வந்து 42 சைஸினுடைய பேக் தட்டு வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். பயிற்சி 1 அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பயிற்சி 1 வந்து அதனுடைய பேக் கட்டிங் பார்க்க போகிறோம். பயிற்சி 2 வந்து அதனுடைய ஃப்ரெண்டு பாகத்தை எப்படின்னு பார்க்கலாம். பயிற்சி 3 வந்து அதனுடைய கையும் அதனுடைய கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக ஒரு வீடியோ நம்ம போடும்பொழுது வந்து எல்லா விதமான நுட்பங்களையும் சொல்லி தெளிவுபடுத்தும் போது அதற்கான டைமிங்குகள் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ முழு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனசில் பதியக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அது ஒரு இடையூறாக இருக்கும். அதனால் நாம் 3 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாட்டாக வந்து நம்ம இந்த கட்டிங் வீடியோவை போடுறோம். அப்போ நீங்கள் அதை தெளிவாக வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு, நீங்கள் கட்டிங் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அந்த வீடியோவை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்க்குறதுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் பயிற்சி 1 பேக் தட் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். 42 சைஸினுடைய பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து கட் பண்ணிடலாம். கீழே வந்து ஸ்டிச்சிங் பிடிக்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து 14.5 இன்ச் ஹைட்டு, மேலே 1/4 இன்ச் 1 பாயிண்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. ஷோல்டருடைய அளவு வந்து 16.5 இன்ச், 2 இன்ச் மைனஸ், 6.5. சின்ன ஷோல்டருடைய அளவு வந்து 2.5 இன்ச், 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் சேர்த்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ அங்க 6.5 இருக்குது. பாடியினுடைய சைஸ் வந்து 42 அப்படிங்கிறதுனால 6.75 இன்ச் ஆம்கோல் இறக்கிக்கோங்க. இங்கே 6.5 வச்சுருக்குறோம். இதில் 1/2 இன்ச் சேர்த்து 6.75 வச்சுக்கோங்க. நம்ம ஆம்கோல் வந்து அளந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாடி வந்து 42, 4 பாகம், 10.5 இன்ச் வைக்கிறோம். இங்கேருந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. இடுப்பு 37, 9.5, 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9.5, 37 9.5, டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு, 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோலினுடைய அளவு வந்து ஃபுல் ஹைட்டில் வந்து இதை சென்ட்ரு எடுத்துக்கோங்க. பாதியாக இதோட சென்ட்ரு. இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து இதிலிருந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க. 20 இன்ச் ஆம்கோல் நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதில் ஸ்டிச்சிங் பிடிப்போம். இதிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இந்த அளவில் வந்து இதில் அப்படியே செக் பண்ணிக்கோங்க.
கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது, அந்த கால் இன்ச்சு வந்து கீழே வந்து இறக்கிக்கலாம். அப்படி இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா இந்த ஆம்கோலினுடைய 20 இன்ச்சு ஆம்கோல் வேணும் நமக்கு. அந்த 20 இன்ச்சு இதில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். எடுத்திங்கன்னா 20 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றளவு வந்து இந்த சென்டரும் இந்த சென்டரும் இப்போ இந்த ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட்ட மாதிரி தெரியும். ஆனால் இதில் பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக் வந்து இந்த ஆம்கோலுடைய சுற்றளவுலையும் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வரக்கூடிய வேலையும் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாடியினுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இங்கேருந்து இந்த சென்டர் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ஒரு 1¾ இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். அப்போ இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இப்போ நீங்கள் இந்த ரவுண்டு வைக்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வித்தியாசப்படும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக எல்லோரும் கட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர்ற மாதிரி வந்து ஆயிரும். ஆனால் ஆம்கோல் செக் பண்ணால் 20 இன்ச்சு இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்கோலில் என்னெல்லாம் மிஸ்டேக் நடக்குங்கிற விஷயத்தை வந்து இதை மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்து இந்த பெரிய ப்ளவுஸாக வரும்போது சைடில் வந்து ரிங்கிள்ஸ் வராது. இப்போ இதை பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயந்தான், இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும். அப்போ இந்த 1/2 இன்ச்சு வந்து கையிலையும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு வரும்போது 1/2 இன்ச்சாக மாதிரி உங்களுக்கு அங்கே ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆம்கோல் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேக் நெக்கு வந்து 9 இன்ச்சு நெக்கு, 8.5 இன்ச்சு நெக்கு, எவ்வளோ வேணாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணாலுமே சேம் மெத்தட் தான். நாம் இதில் ஒரு 8.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இப்போ எங்கள் நெக்கினுடைய அளவு வந்து 3¼ இருக்குது. ஒரு 1 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கலாம், 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேக் டாட்டுக்கு வந்து டாட்டுக்கு இங்கேருந்து இடுப்பு 37¼ ஒரு பாகம் 1 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம். இந்த 2 10¼ இந்த 10¼ அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. டாட் 1 இன்ச்சு வித்த வந்து 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் வந்து இதில் கிராஸ் பண்ணிக்கோங்க, டாட் பாயிண்ட்லேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே பேக்கை எல்லோரும் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லோரும் கட் பண்ணக்கூடிய பேக் எப்படி கட் பண்ணுறாங்கன்னா 14.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருவாங்க, மேலே ஸ்டிச்சிங்க்கு வச்சுருவாங்க. இப்போ இங்கே இதே 6½ வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஆம்கோலுடைய ஹைட்டு வைக்கும்போது இதே 6½ இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வச்சுருவாங்க. இப்போ எங்கள் பாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த லைன் இப்படி போட்டு பாடி வந்து 10½ இன்ச்சு 42 இன்ச்சு ஜஸ்ட்டு 10½ இப்படி வச்சுருவாங்க. இந்த 10½ வச்சுட்டு இதுக்கு இந்த பக்கம் வந்து 1 இன்ச்சு லூஸ் வைப்பாங்க, 3/4 இன்ச்சு லூஸ் வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் சிலர் வந்து 1 இன்ச்சு வைக்கிறாங்க, சிலர் 3/4 இன்ச்சு வைக்கிறாங்க. எப்படி வச்சாலும் இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இப்போ இதிலேருந்து ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு வச்சுருவாங்க. இப்போ இந்த ஆம்கோலை வந்து இப்படியே வரைஞ்சிருவாங்க. இப்போ இதில் ஆம்கோல் செக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக 20 இன்ச்சு இருக்கும் ஆம்கோல், 20 இன்ச்சு இருக்கும். இடுப்பு 37, 9½ வச்சுருவாங்க. டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருவாங்க, ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு வச்சுருவாங்க. இப்போ இந்த மிஸ்டேக் என்ன நடக்குங்கிறத வந்து உங்களுக்கு நம்ம தெளிவாக வந்து இந்த பயிற்சி 1 வந்து காட்டுறோம்.
இப்போ இதை எப்படி மார்க் பண்ணிடுவாங்க? இதையும் இப்படி மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ நெக்கு இங்கே மூணு இஞ்சி வச்சுருவாங்க. அதே மாதிரி மூணோ மூணே காலோ தேவைக்கு வச்சுருவாங்க. இங்கேருந்து 8.5 இன்ச் நெக்கும் வச்சுருவாங்க. என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து எதனால் அந்த மிஸ்டேக் வருதுங்கிறத யாரும் கவனிக்கிறது இல்லை. அதுதான் நம்ம அக்யூரேட்டாக வந்து சொல்கிறோம். இப்போ இந்த பேக்கில் இப்போ எல்லோரும் கட் பண்ணுறது இது தான். இங்கே என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பேக்கை வச்சு பாருங்கள், இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பேக்கையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு நார்மலாக எல்லோரும் கட் பண்ணுறது, நிறைய பேர் கட் பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. இப்போ இதை பேக்கை கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன வித்தியாசம் நடக்குங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ சேம் அளவு தான், ஒரே அளவு தான் ப்ளவுஸு. பாருங்கள், பேக் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வித்தியாசம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஆம்கோல் வந்து சுற்றளவு இதுவும் 20 இன்ச்சு தான் இருக்குது. இருபது இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்குது. அதே இதையும் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 20 இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். 20 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போது ஏன் இந்த சைடில் வந்து ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னா, இப்போ பாருங்கள், சேம் இடுப்பு, சேம் அளவு, சேம் ஷோல்டரு, எல்லாம் ஒரே அளவு தான். அந்த கட்டிங்கில் இங்கே மிஸ்டேக் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கீழே இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே வந்து இதே துணியை வந்து எக்ஸ்ட்ரா பட்டிக்கு வச்சு இப்படியே மடித்து தைச்சிருவாங்க. அப்போ இந்த டாட் பிடிச்ச உடனே இந்த பேக்கும் வந்து இப்படி கிராஸ் ஆகிரும். ஆனால் இதை டாட் பிடிச்ச உடனே இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பேக் தட்டில் மட்டும் எவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த ஆம்கோலில் மட்டும் இவ்வளோ துணி கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா போயிடும். 1 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இந்த பேக் தட்டில் மட்டும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணியே ஃப்ரண்ட் தட்டும் கட்டிங் பண்ணிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி கையும் கட்டிங் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வருவதற்கான காரணங்கள், இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வந்து வரும்பாங்க. இந்த இடத்துல எல்லாமே சுருக்கங்கள் இருக்கும். ப்ளவுஸ் போட்டோன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே சுருக்கங்கள் இருக்கும். இப்போ இந்த நெக்கை கட் பண்ணிட்டோம். இதில் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு இந்த நெக்கை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ ரெண்டும் சேம் அளவு. ஏற்கனவே இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டோம். இங்கே வந்து இந்த வித்தியாசம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போது இந்த டாட்டை வந்து இதில் வந்து இப்படி டாட் பிடிக்கும் பொழுது, இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து இப்படி விரியும்.
இப்படி பிடிக்கிறோம். 16 ரேஞ்சு நம்ம ஷோல்ட்ரு வச்சுருக்கோம். 16 ரேஞ்சு ஷோல்ட்ரு இதனுடைய அளவு. இப்போ நம்ம வெட்டும்போது 6 கால் தான் வச்சுருக்கோம். இந்த கழுத்தினுடைய விரிவுத்தன்மையில் இந்த கழுத்து இப்படி விரியும் போது இந்த ஷோல்டரில் போய் 16 இன்ச் ஷோல்டரில் வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த பாடியினுடைய லூஸ் வந்து இங்கே எக்ஸஸாக, இந்த கழுத்து வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து இப்படி தள்ளும் பொழுது, இந்த கழுத்து இப்படி தள்ளும் பொழுது இந்த பாடியினுடைய லூஸ் வந்து இதில் எக்ஸஸ் ஆகும். அப்போது அதனால் இதில் நம்ம வந்து பாடியினுடைய லூஸ் வந்து எக்ஸஸாக வைக்காமல் கரெக்டாகவே வச்சுட்டோம் பேக்கில். அப்போ இதில் வந்து எக்ஸஸாக வைக்கிறோம். அப்போ என்னாகும், ரெண்டும் சேம் அளவு தான். இந்த ஷோல்டர் இப்படி தள்ளி போகும்போது இந்த பாடி லூஸ் அதிகமாகிறத இங்கே கம்மி பண்ணிட்டோம். இங்கே இது எக்ஸஸாக இருக்கிறதுனால பாடி ப்ளவுஸ் போட்ட உடனே ஆம் கோல் வந்து டைட்டாக பிடிச்ச உடனே இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து இந்த ரிங்கிள்ஸாக இந்த இடங்களில் சுருக்கு வந்துடுது. இங்கே நம்ம அதை மைனஸ் பண்ணதுனால, பாடி லூஸ் வைக்காதனால இந்த இடத்துல அந்த ரிங்கிள்ஸ் வந்து வராது, ஆம் கோல் டைட்டாக பிடிச்சிரும். பாடியும் இந்த கழுத்து இப்படி தள்ளி போகும்போது, இங்கே டாட் பிடிக்கும்போது இது தள்ளி போகும்போது இந்த லூஸ் வந்து எக்ஸஸ் ஆகிற லூஸ் வந்து இந்த கழுத்து விரிவுத்தன்மையில் இங்கே கிடச்சிரும். அப்போ இந்த சுருக்கங்கள் வந்து வராது. ஃபஸ்ட்டு ஒரு பேக் தட்டு கட் பண்ணும்போதே முதல்லையே இந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது, இதை சார்ந்த இடத்து ஃப்ரெண்டு எல்லாமே வெட்டும்போது அந்த ப்ளவுஸ் வந்து நிச்சயமாக அதனால தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர்றது. அப்போ பேக் தட்டு கட் பண்ணும்பொழுதே இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக வரும். இதனுடைய ஃப்ரெண்ட் கட்டிங் எப்படிங்கிறத வந்து பயிற்சி 2 வந்து இதனுடைய ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.